ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நெட் இன்கம் அப்ரோச்சுக்கான ஒரு சம் பார்க்க போகிறோம் அஸ்யூமிங் நோ டே நோ டாக்ஸஸ் அண்டு கிவன் வந்து இபிஐடி கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க அண்டு கேபிட்டலைசேஷன் ரேட்டு கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் வேலியூ கேட்குறாங்க அந்த வி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல அந்த விங்குறத கேட்குறாங்க என்ன அப்ரோச் படின்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் அப்ரோச் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் கிடையாது நெட் இன்கம் அப்ரோச் ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலா என்ன என்ஐ பை கேஇ ப்ளஸ் டியும் போடலாம் இல்லை என்ஐ பை கேஓவும் போடலாம் இது ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஃபார்முலா தான் நமக்கு வந்து இங்கே டெட்டு தனியாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ஐ பை கேஇ ப்ளஸ் டெட்டு போட்டுருவோம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இபிஐடி எல்லாம் கொடுத்துட்டாங்க இபிஐடி நாலு பர்டிகுலர் ஃபர்முக்கும் கொடுத்துட்டாங்க அதிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கழிச்சிடணும் ஏன்னா நம்ம எடுக்க போகிறது என்னது நெட் இன்கம் நெட் இன்கம்க்கு வந்து இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நமக்கான நெட் இன்கம் ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சாச்சு நாலும் கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சாச்சு வர்ற ஆன்சர் தான் என்னது நெட் இன்கம் இப்போது அந்த நெட் இன்கம்லேருந்து என்ன பண்ண போகிறோம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கொடுத்துருக்காங்கல்ல கேபிட்டலைசேஷன் ஃபேக்டர் அதை நம்ம டிவைட் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஈக்குவிட்டி வேல்யூ கிடச்சிடும் அந்த எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல எஸ் அந்த எஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிரும் என்ஐஏவும் காஸ்ட் ஆஃப் இதையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈக்விட்டியோட டோட்டல் வேல்யூ கிடச்சிரும் அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட்டை கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து பத்து பர்சன்டேஜ்னா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ அதே மாதிரி அறுபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜுக்குன்னா நூறு பர்சன்டேஜுக்கு எவ்வளோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லிடுறேன் டுவெண்ட்டி தௌசண்ட் டிவைட் பை டென் பர்சன்டேஜ் அப்புறம் சிக்ஸ்டி தௌசண்ட் டிவைடட் பை டென் பர்சன்டேஜ் அப்புறம் டூ லேக் டிவைடட் பை டென் பர்சன்டேஜ் அப்புறம் டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் டிவைடட் பை டென் பர்சன்டேஜ் அவ்வளோ தான் இதை நம்ம போட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட்டு கிடச்சிரும் ஈக்விட்டியிலேருந்து டெட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கிடச்சிரும் இதுதான் வந்து டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதோடு அவங்க நிப்பாட்டலை எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் ஈச் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் இந்த ஒரு இதை நான் நோட் பண்ணிக்கோங்க இது என்ன இது ஓகே நான் இதுலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் மொத்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ ஈக்விட்டி வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு ஃபிஃப்டீன் லேக் ஈக்விட்டி வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ எவ்வளோ செவன்டீன் லேக்கு இன்ட்டு ஈக்விட்டிக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்போமுக்கு வந்து ஈக்விட்டிக்கு டுவெல் பர்சன்டேஜா இன்ட்டு டுவெல் ப்ளஸ் டெப்டி எவ்வளோ டூ லேக்கு டிவைடட் பை ஓ டோட்டல் வேல்யூ செவன்டீன் லேக்கு இன்ட்டு கேடி எவ்வளோ பத்து பர்சன்டேஜா ஓகே இது ரெண்டையும் இப்படி போட்டு நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு வர ஆன்சர் தான் இந்த லெவன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபார்முக்கு படுறோம் இதுதான் வெயிட்டட் அவவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஈஸியாக எடுத்துலாம் இதுதான் நெட் இன்கம் அப்ரோச் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சம் பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்யூ